கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நவம்பர் 1 தேதியும் தேவன் நம்முடைய நமக்கு வாக்கு தத்தமாக பேசுகிற வார்த்தை என்னவென்றால், ஏசாயா 25:8 நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தாகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராத விடுக்கி முற்றிலுமாக நீக்கி விடுவார். இதுதாங்க வாக்கு தத்துவம். இந்த வாக்கு தத்துவத்தை பாருங்களே, கர்த்தரே இதை சொன்னார். இதுதாங்க ஒரு ஸ்பெஷலே, கர்த்தரே இதை சொன்னார். இதை கேட்குற அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த நவம்பர் மாதத்துல கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். அவர் உங்களிடத்தில் சொல்லுகிறார் என்னவென்றால், உங்களுடைய நிந்தையை முற்றிலும் மாற்றி போட போகிறாரா, உங்கள் முகங்களில் உள்ள கண்ணீரை துடைத்து போடுகிறாரா, உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற மரணங்களை அவர் முற்றிலும் அகற்றி போடுவாரா. அன்பான தேவ பிள்ளையிலே, இந்த வசனம் எவ்வளவு அருமையா, தேவன் நம்மளோடு பேசுகிற வார்த்தையை கவனித்து பார்த்தீர்களா? மரணம் என்றால் என்ன? இந்த சரீரங்களிலே வியாதி மூலமாக மரணங்கள் கிரியை செய்து கொண்டிருக்கிறது. இவைகள் எல்லாம் சிறுமிலே இயேசு விழுந்து விட்டார். அது மட்டும் இல்லாமல் கண்ணீரை, இந்த முகத்துல இருக்கிற கண்ணீரை அவர் என்ன செய்கிறாரா, துடைத்து போடுகிறாரா. அவ்வளோ நல்ல தேவன் பாருங்க. இந்த நவம்பர் மாதம் இந்த வசனத்தை கேட்குற நீங்கள் ஆமேன்னு சொல்லுங்க. உங்கள் வாழ்க்கையில் எந்தெந்த கண்ணீரின் பாதையில் நீங்கள் செல்றீங்க, அந்த கண்ணீரை அவர் துடைத்து போட ஆயத்தமாக இருக்கிறாரா. அப்படியானா நீங்கள் பாருங்களே, ஆகா ஒரு வித கண்ணீரில் போனால் தண்ணியே இல்லைன்னு சொல்லி அவரோட கண்ணீரை துடைத்தார். அது மட்டும் இல்லை, அன்னாரோட கண்ணீரை துடைத்தார். அவர் பிள்ளை இல்லையேன்னு ஏங்கினான், அவளோட கண்ணீர் அவர் தொடச்சார். தாவீதோட கண்ணீர், பலன் இல்லாமல் போக மட்டும் அழுதான் தாவீது தன்னோட மனைவி பிள்ளைகளை அமலேக்கியர் கொள்ளை கொண்டு போன போது, அதை தேவன் துடைத்தார். அது மட்டும் இல்லை, எசேக்கிய ராஜாவை கவனித்து பாருங்களே, சுவர் பக்கமாக தன் வியாதி நிமித்த கதறி அழுதான். அந்த கண்ணீரை அவர் கண்டார். இவ்வளோ கண்ணீரை பார்த்த தேவன் இன்றைக்கு இதை பார்க்கிறவங்களுடைய கண்ணீரை துடைப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார். இல்லை பாருங்கள், இந்த கடைசி வேளை கர்த்தரே இதை சொன்னார் என்று சொல்லப்பட்டிருக்குது பார்த்தீங்களா. கர்த்தரே இதை உங்களுக்காக சொல்லுகிறார், உங்களுடைய முகத்தில் இருக்க கண்ணீரை துடைப்பேன் என்று. எந்தெந்த காரியத்துக்காக? எனக்கு கண்ணீரே இல்லைங்க, இதெல்லாம் சும்மா ஆத்து பிரசங்கன்னு சொல்லி யாரும் நினைக்காதீங்க. கண்ணீர் இல்லாத மனுஷர்கள் இல்லை. ஏதாவது ஒரு விதத்துல நாம் துக்கப்பட்டு வேதனைப்பட்டு ஒன்று ஒருவேளை கண்ணவன கண்ணீர் வராமல் இருக்கலாம், ஆனால் இருதயத்தில் கண்ணீர் வடித்து கொண்டு இருக்க அவங்க ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க. தோல்வி நிமித்தமாக, அவமானங்களின் நிமித்தமாக, வியாதியின் நிமித்தமாக, கடன் பிரச்சனைகள் நிமித்தமாக, எத்தனையோ காரியங்கள் நிமித்தம் கண்ணீர், நிம்மதி இல்லையே, வீட்டில் வெறுமை இருக்கிறதே, வெறுமையாக இருக்கிறது, வீட்டுக்கு போகவே பிடிக்கலையே, அப்படின்லாம் சொல்லுகிறவர்கள் கூட இந்த ப்ரோக்ராமை பார்க்குறீங்க. உங்கள் கண்ணீரை அப்பா இன்று துடைக்க ஆயத்தமாக இருக்கிறார். அதுக்கு தாங்க இந்த வாக்குத்த வசனத்தையே கொடுக்குறார். வாக்குத்த வசனம்னா ப்ராமிஸ்வர், உங்களுக்கு இதுதான் சேவன. அவர் ராஜாதி ராஜா, தன் முத்திரையை குத்தி சொல்லுவது போல தன் சிலுவையின் மூலமாக உங்களுக்கு அவர் அறிவிக்கிறார் இந்த வசனத்தை. எனவே அன்பான தேவ பிள்ளையிலே, எந்த கண்ணீரின் பாதையில் செல்றீங்க, இந்த வாக்கு தத்துவத்தை பிடிச்சிக்கங்க. இன்றைக்கு அப்பா சொல்லுகிறார், உங்களோட கண்ணீரை நான் மாற்றப் போகிறேன், உங்களுடைய கண்ணீரை நான் மாற்றப் போகிறேன், உங்க முகத்தில் வழிகிற கண்ணீரை, உங்க இருதயத்தில் வழிகிற கண்ணீரை, உங்களுடைய ஏக்கங்களை நான் துடைத்து போட போகிறேன்னு சொல்லுகிறார். அது மட்டும் இல்லைங்க, இன்னொரு வார்த்தையை அவர் வாக்கு பண்ணுகிறார். கவனிச்சு பார்த்தீங்களா, உங்கள் முக, அவர் சொல்றாரு, தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடி முற்றிலும் நீக்கி விடுவாராம். நீங்க இதை பார்க்குற நீங்க எந்த விதமான நிந்தையில சிக்கி இருக்கிறீங்க, நீங்க இதை கவனித்து பாருங்க. அன்பான தேவ பிள்ளை, எப்படிப்பட்ட நிந்தையில நீங்க இருக்கீங்க? சிலர் பார்த்தீங்கன்னா குடிகாரங்கிற ஒரு நிந்தை, சிலருக்கு கடன்காரங்கிற நிந்தை, சிலர் தவறானவர்கள் உபச்சாரக்காரங்கிற நிந்தை, நீ எத்தனையோ நிந்தையில சிக்கி தவித்து கொண்டிருக்கிற ஜனங்கள் இதை பார்க்குறீங்க. உங்களை பார்த்து சொல்றாங்க, அந்த நிந்தைய இந்த பூமியிலே, அதாவது உங்க மேல இருக்கு பார்த்தீங்களா, அடுத்து உங்களை அவங்க பார்க்கும்போது இவங்க அப்பேற்பட்டவங்களா அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு முற்றிலுமாக மாற்றி போடுவாராங்க. நீங்க எதாவது பேரை கெடுத்து கொண்டு இருந்து, பேர் உங்க பேர் கெட்டு போயிருந்துருக்கா, உங்க கீர்த்தி புகழ்ச்சி, அதாவது உங்க கீர்த்தி மாசுபட்டு இருக்குதா? கவலைப்படாதீங்க. ஆவியானவர் சொல்லுகிறார், பிதாவாகிய தேவன் சொல்லுகிறார், இந்த மாதம் இந்த நாள்ல இந்த வசனத்தை நீங்க ஆமேன்னு சொல்லி ஏற்றுக்கொள்ளும் போது
அவர் சொல்றது என்னவென்றால் உங்க வாழ்க்கையில உங்க மேல இருக்க அந்த நிந்தையும் புரட்டி போடுவேன்னு சொல்லி சிலர்ல திருடர்கள்னு பட்டம் வாங்கியிருப்பாங்க, சிலர்ல கொள்ளையடிக்கிறவங்க, சிலர் கஞ்ச பிசினா இருக்கு, எத்தனையோ பட்டங்களை வாங்கி சுமந்து கொண்டு இருப்பாங்க. அந்த நெகட்டிவான எல்லா பேரையும் தேவன் தூக்கி விருக போகிறார். நீ இந்த வசனத்தை உங்க வாழ்க்கையில ஏற்றுக்கொள்ளும். அவர் உங்களை நேசிக்கிறாருங்க, அவர் உங்களை நேசிக்கிறாருங்க, அவர் உங்களை அன்பு செய்யறாருங்க. அதுக்கு இந்த வசனத்தை நீங்க கேட்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைச்சிருக்குங்க. இந்த வாக்கு தத்தத்தை இன்னைக்கு நீங்க கேட்கறீங்கன்னா நீங்க பாக்கியவான்கள். ஏன்னா இந்த வாக்கு தத்த வசனம் உங்க வாழ்க்கையில இன்னிலிருந்து செயல்பட போகுதுங்க. எந்த ஒரு வாக்கு தத்தத்தை நம்ம கேட்கும் போது வெளிப்பாடா அது நமக்கு கெடுக்கிறதோ, அதை ஆமென் சொல்லி ஏற்றுக்கொள்ளும் போது அது உங்க வாழ்க்கையில அது செயல்பட ஆரம்பிக்குங்களே. பாக்குற ஒருத்தரை குறிச்ச கத்தர் எனக்கு வெளிப்படுத்துறா, உங்க பேர் வந்து சித்ரா. கத்தர் என்ன தெரியுமா சொல்றாரு, நீங்க அன்லக்கின்னு சொல்றீங்க, என் மேல அன்லக்கி, அதாவது லக்கி இல்லாதவங்க, அதிர்ஷ்டம் இல்லாதவங்க பேர் என் மேல இருக்குன்னு நீங்க சொல்றீங்க. அப்பா சொல்றாரு, யூ ஆர் அ லக்கி, நீங்க லக்கியா ஆண்டவங்களை மாத்த போற, நீங்க தொடர்ற காரியங்கள் எல்லாம் வாய்க்கும் என்று சொல்லுகிறார். அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த ப்ரோக்ராம் நீ பாக்குறவங்களுக்கு ஆசீர்வாதம். இந்த வசனத்தை நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. உங்க வாழ்க்கையில எப்படி ஒரு மாற்றம் வருவதை பார்க்க போறீங்க பாருங்க. உங்க சரீரத்துல மரணம் கிரியை செய்து கொண்டிருக்க கவலைப்படுறீங்களா? கேன்சரா, சுகரா? சுகர்ல ஸ்லோ பாய்சன்றாங்க, அது ஆளை மெதுவா கொண்டு போடுமா? இப்படி ஒரு ஒரு வியாதி, மரண வியாதியோடு போராடி கொண்டிருக்கீங்களா? மரணத்தை சிறுவிடை ஜெயமாக விழுங்கின இயேசுவின் இடத்தில் வாங்க. இன்னைக்கு அவரிடத்துல உங்க வாழ்க்கையை அர்ப்பணிங்க, உங்க குடும்பத்தை அர்ப்பணிங்க, உங்களை உங்க மனைவி உங்க பிள்ளைகளை அர்ப்பணிங்க. இந்த வெறுமையை மாத்துங்கம்மா. எங்க குடும்பத்துக்குள்ள இப்படி ஒரு வெறுமை, சமாதானமே இல்லை, சந்தோஷமே இல்லைன்னு சொல்றீங்களா? இன்னைக்கு இயேசு உங்க வாழ்க்கையில கூப்பிடுங்க. ஏசப்பா நீங்க வாங்க, ஜீவநீர் ஊற்று நீங்கப்பா, சமாதானத்தின் ஊற்று நீங்கப்பான்னு சொல்லுங்க. அந்த ஊற்று உங்க வீட்டுல ஊற்றப்படுவதை நீங்க பாப்பீங்க. அவர் உங்களை நேசிக்கிறார், அன்பான சகோதரனே அவர் உங்களை அன்பு செய்கிறார். எனவே தான் இந்த செய்தி நீங்க கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு கவலைப்படாதீங்க. இன்னைக்கு இருக்கிற இந்த தரித்திர பிரச்சனை ரொம்ப சோர்வா நீங்க பாக்குறீங்க, தரித்திரத்துல இருக்கிறேன், கடன் பிரச்சனையில இருக்கேன், முன்னேற்றமே இல்லைன்னு நினைச்சு பாக்குறீங்க, அவர் உங்க கண்ணீரெல்லாம் மாற்றப்படுறாரு. நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க, உங்க வாழ்க்கையில அவரை ஏற்றுக்கொள்ளுங்க, உங்க சொந்த ரட்சகரை அவரை ஏற்றுக்கொள்ளுங்க, உங்க அப்பாவை அவரை ஏற்றுக்கொள்ளுங்க, உங்க ஃப்ரெண்டா அவரை உங்களை ஏற்றுக்கொள்ளுங்க, அவர் உங்களை நடத்துறதை பாப்பீங்க. நம்ம ஜெபிக்கலாம். அன்பிளேசப்பா, நல்ல வேலைக்கா நீங்க வெளிப்பட்டீங்கப்பா, நீங்க வெளிப்பட்டீங்க. பரிசுத்தாவியானவரே, இதுவரைக்கும் கேட்ட எல்லாரோடும் நீங்க பேசுனீங்க, நமக்கு நன்றி. நீ கொடுத்த அந்த வாக்கு தத்தத்தை இன்னையில இருந்து இதை கேட்கிற ஒவ்வொருத்துடைய வாழ்க்கையிலும் நீ செயல்படுத்த போவதற்காக நன்றி செலுத்துகிறேன். தகப்பனே, எல்லாரையும் உடைய கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறேன். பிள்ளைகள் மனம் திரும்புவதற்காக கண்ணீரோடு இருக்கிற தாய்மார்கள் மேல் ஆண்டவரே இறக்க செய்வியாக, பிள்ளைகளோட திருமண காரியத்துக்காக, பிள்ளைகளுக்காக, ஐயோ எனக்கு ஒரு பேபிலேன்னு இயங்குகிறவர்களுக்காக, அப்பா வியாதியோடு இருக்கிறவர்கள் எல்லாருடைய கரத்துல கொடுங்க. எல்லாருக்கும் இயேசுவை நாமத்தினாலே நான் ஒரு விடுதலையை சொல்லுகிறேன். அவங்களுக்கு ஒரு அற்புதம் நடப்பதாக என்று சொல்லுகிறேன், ஒரு அதிசயம் நடப்பதாக. அவருடைய கைகள் அவருடைய கண்ணீரை துடைக்கட்டும், அவருடைய நிந்தைகள் மாறட்டும், அவருடைய மரணங்கள் விழுங்கப்படுவதாக என்று சொல்லுகிறேன். தகப்பனே, உடைய கரத்துல முழுமையாய் அர்ப்பணிக்கிறேன். நீங்க நடத்துங்கப்பா, இயேசுவின் நாமத்தில் நாட்டிலாவே. அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு நிச்சயமாக பிரயோஜனமாக இருக்குன்னு தெரியும். தொடர்ந்து பாருங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. கம் பிளஸ்.